வரும் 20ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஒரு நாள் கதவடைப்பு போராட்டம். அனைத்து தொழில் அமைப்புகளின் போசையா கூட்டமைப்பு அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் மின்சார நிலைக்கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 20ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஒரு நாள் கதவடைப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக 23 தொழில் அமைப்புகள் இணைந்த போசியா கூட்டமைப்பினர் அறிவித்துள்ளனர். இதுகுறித்து டான்சியா தலைவர் மாரியப்பன் கூறுகையில், கடந்த 8 ஆண்டு காலம் மின்சார கட்டணத்தை உயர்த்தாமல் தற்போது உயர்த்தியுள்ளது தண்டனையாக கொடுத்துள்ளனர். தமிழக அரசு மின்சார வாரியம் எங்களது கோரிக்கையை செவிசாய்க்கவில்லை. தாழ்வழுத்த மின்சாரத்தை பயன்படுத்துவோர் 35 ரூபாயை 150 ரூபாயை 350 ரூபாயை 550 ரூபாயாக உயர்த்தப்பட்டு உள்ளது. தொழில் நடத்தினாலும் நடத்தாவிட்டாலும் மின்சார கட்டணத்தை செலுத்தும் வகையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு உள்ளது. மின்சார நிலை கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும். பீக் அவரை 3 மணி நேரம் என்பதை 8 மணி நேரமாக உயர்த்தியுள்ளனர். இரட்டை தண்டனை போல செய்துள்ளனர். காலை 6 மணி முதல் 10 மணி, மாலை 6 மணி முதல் 10 மணி வரை என 8 மணி நேரம் உயர்த்தப்பட்டு உள்ளது. மீட்டர் பொருத்த வேண்டிய பொறுப்பு மின்சார வாரியத்திற்குத்தான் உண்டு. தொழில் அமைப்புகளை மின்சார வாரியம் ஏமாற்றி வருகிறது. கிலோவாட்டை குறைத்து தரச் சொன்னால் 5 லட்சம் ரூபாய் பணம் செலுத்த சொல்கின்றனர். மின்சாரம் வேண்டாம் என்றாலும் பணம் கேட்கின்றனர். இரட்டிப்பு தண்டனை எம்எஸ்எம்இ துறைக்கு மின்சார வாரியம் வழங்கியுள்ளது. நெசவாளர்களுக்கு மின் சலுகைகள் வழங்கியதை வரவேற்கிறோம். மாற்றாந்தாய் கண்ணோட்டத்தோடு எம்எஸ்எம்இ பார்ப்பதை மாற்றிக்கொள்ள வேண்டும். சட்டமன்றத்தில் எம்எஸ்எம்இ மின்சார வாரியத்தால் பாதிப்பில்லை என கூறியது தவறு. நாங்கள் 6 மாதத்திற்கு மேல் காத்திருந்தோம். எம்எஸ்எம்இ இலவசம் கேட்கவில்லை. எங்களால் முடிந்தளவு செலுத்தும் வகையில் மின் கட்டணத்தை குறைக்கவே கேட்கிறோம். தமிழகத்தில் உள்ள 130 சிட்கோ பேட்டைகளில் 24 தொழிற்பேட்டைகளுக்கு 99 வருட குத்தகை முறையை ரத்து செய்ய வேண்டும். நிலமனைகளை விற்பனை பத்திரமாக வழங்க கோரி கோரிக்கை. ஜெயலலிதா காலத்தில் போராடி 30 ஆண்டு கால குத்தகையை பெற்றோம். எம்எஸ்எம்இக்கான நலவாரியம் அமைத்து தர கோரி பல ஆண்டு காலம் கேட்டு வருகிறோம். ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் மூலம் அரசு பாலிசி எடுத்து கட்டணம் செலுத்த வேண்டும் உள்ளிட்ட அரசால் நியமிக்கப்பட்டுள்ள குழு 50 பரிந்துரைகள் செய்துள்ளது. இதனை தமிழக அரசு அமல்படுத்த வேண்டும். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற 20ஆம் தேதி அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு டேக்